Hi viewers, in the video la how to apply for job in SBI State Bank of India step by step explain pandren. Vaanga video ku la pogalam. Engagement of apprentices under the Apprentices Act 1961, advertisement number CRPD APPR 2020-21-07. In the ad தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். First of all, sbi.co.in இந்த வெப்சைட் குள்ள போங்க. Click on the option careers. So careers னு இருக்கு பாருங்க. Red arrow ல வந்து நான் இப்ப காமிச்சிருக்கேன். அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ண உடனே caution warning message ஒன்னு வரும். அத ஃபுல்லா படிச்சிட்டு பாருங்க. அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இங்கே ரெட் ஆரோ வச்சுருக்கேன் பாருங்கள், க்ளோசிங் ஐக்கான் இருக்கு, அதை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. தென் ஜாயின் எஸ்பிஐ அப்படின்ற ஆப்ஷனை நம்ம இப்போ கிளிக் பண்ணோம். ஸோ ரெட் ஆரோவில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அதில் கரண்ட் ஓப்பனிங் செகண்ட் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ கரண்ட் ஓப்பனிங்ஸ்னு கிளிக் பண்ண அப்புறம் இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறோம். கரண்ட் ஓப்பனிங் அப்படின்ற ஒரு வெப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிசஸ் அண்டர் த அப்ரெண்டிசஸ் ஆக்ட் 1961 அப்ளை ஆன்லைன் ஃப்ரம் 2011-2022 10-12-2020 அப்படின்ற ஒரு வெப் லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணோம். ரெட் ஆரோவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த லைனில் அப்ளை ஆன்லைன் அப்படின்ற இடத்துல நம்ம கிளிக் பண்ணணும். அந்த வெப் லிங்கை கிளிக் பண்ண உடனே ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும் கீழேயே, டவுன்லோட் அட்வர்டைஸ்மெண்ட் இங்கிலீஷ் அப்ளை ஆன்லைன். ஃபஸ்ட்டு டவுன்லோட் அட்வர்டைஸ்மெண்ட் இங்கிலீஷ் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் அப்பியர் ஆகும். இதில் வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும், இதை எல்லாமே படித்து பாருங்கள். ஸோ தமிழ்நாட்டில் எவ்வளோ ஓப்பனிங் இருக்குன்னு பாருங்கள். 470 ஓப்பனிங்ஸ் இருக்குது டோட்டலி. தமிழ்நாட்டிலேயே எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ ஓப்பனிங் இருக்குன்றத டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. ஏஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 இயர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் 28 இயர்ஸ் ஆஸ் ஆன் 31st October 2020. தட் இஸ் த கேண்டிடேட் மஸ்ட் பி பார்ன் நாட் ஏர்லியர் தென் 1/11/1992க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது, நாட் லேட்டர் தென் 31st October 2000. ஸோ போத் த டேஸ் இன்க்ளூசிவ். ஸோ 1/11/1992லேருந்து 31st October 2000 வரைக்கும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கலாம், போத் த டேஸ் இன்க்ளூசிவ். ரிசர்வேஷன் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, PWD அப்படின்னா பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி. ஸோ அது யாருக்கு அப்ளிகபிளோ அவங்க வந்து இந்த டீட்டெயில்ஸை டீட்டெயிலாக படிக்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஆஸ் ஆன் 31st October 2020, கிராஜுவேஷன் ஃப்ரம் அ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூட்னு போட்டிருக்கு. ஸோ ஹி ஷுட் பி அ கிராஜுவேட். டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் 3 இயர்ஸ் ஒன்லின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரெகுலர் எம்ப்ளாயி கிடையாது, அப்ரெண்டிசஸ் தான் இருப்பாங்க. ஸோ இந்த கேண்டிடேட் செலக்டட் கேண்டிடேட் ஷுட் பி வில்லிங் டு குவாலிஃபை இன் த எக்ஸாமினேஷன்ஸ் ஆஃப் IIBF. IIBF எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதில் வந்து குவாலிஃபை ஆனப்புறம் பேங்க் எம்ப்ளாயி ஆகலாம். செலெக்ஷன் ப்ராசஸில் ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் இருக்குது, டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் இருக்குது. ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டில் ஜென்ரல் ஆர் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் இந்த 4 டாப்பிக்கில் வரும். நம்பர் ஆஃப் குவெஷ்சன்ஸ் ஈச் வந்து 25, மார்க்ஸ் வந்து ஈச் டாப்பிக்கில் வந்து 25, டோட்டலாக வந்து மார்க்ஸ் 100, டியூரேஷன் வந்து 1 hour, நம்பர் ஆஃப் குவெஷ்சன்ஸும் 100. ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது வந்து அப்ரெண்டிஸ், திஸ் இஸ் நாட் அன் எம்ப்ளாய்மெண்ட் இன் த பேங்க். ஃபீஸ் வந்து ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் இவங்களுக்கெல்லாம் 300 ருபீஸ்,
எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி இவங்களுக்கெல்லாம் நெல் நோ ஃபீஸ். தமிழ்நாடுல எங்கெங்கெல்லாம் எக்ஸாம் சென்டர் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர், ஸோ இந்த இடத்துலலாம் எக்ஸாம் நடக்கும். இவ்வளோ நேரம் அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னு பார்த்தோம். இப்போ அப்ளை ஆன்லைன், ஸோ இங்கே ரெட் ஆரோ இருக்குது பாருங்கள், அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த அப்ளை ஆன்லைன் லிங்க்கை கிளிக் பண்ணால் இந்த பேஜ் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் திருப்பி கொடுத்துருக்காங்க. கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 2011, க்ளோஷர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் 10/12. 10/12 நீங்கள் அப்ளை பண்ணிடணும். க்ளோஷர் ஃபார் எடிட்டிங் அப்ளிகேஷன், இன்கேஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது எடிட் பண்ணணுன்னாலும் 10/12 தான் லாஸ்ட் டேட்டு. லாஸ்ட் டேட் ஃபார் பிரிண்டிங் யுவர் அப்ளிகேஷன், ஒன்ஸ் நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா 25/12 பிரிண்ட் அவுட் எடுத்துடணும் அந்த அப்ளிகேஷனை. ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் வந்து 2011லேருந்து 10/12 வரைக்கும் நம்ம ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் அலௌடு. கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் இந்த ரேட் ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் ஆன் திஸ், அங்கே கிளிக் பண்ண உடனே ibpsonline.ibps.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போயிடும். ஸோ அந்த பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும், அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணப்புறம் உங்களோட அப்ளிகேஷனை ஒரு ப்ரிவ்யூ பார்க்கலாம். அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆப்ஷன், அதை வந்து நீங்கள் பே பண்ணிடலாம். ஸோ யூசிங் டெபிட் கார்டு ஆர் நெட் பேங்கிங் நீங்கள் பே பண்ணிடலாம். 300 rupees பே பண்ணோம் இல்லையா, அது. தேங்க்யூ வியூவர்ஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். Thanks for watching this video. If you like this video, like, share and subscribe. WhatsApp your doubt to 7338744778. Until then, bye from Positive Padma.